இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மயில் வாகனம் இங்க வந்து நிக்கணும். அது எப்படி டே வர முடியும்? அத்தை முக்காலுக்கு தூத்துக்குடிக்கு சென்னையில இருந்து ஒரு ஃளைட் இருக்கு. அத புடிச்சு 12 மணிக்கு தூத்துக்குடியில இறங்கி 1 மணிக்குள்ள இங்க வந்து நிக்கணும். இல்ல வரலான ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இங்க இருந்தே சென்னையில அவனை தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னான். ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான், ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃபா இருப்பேன். என்ன வேண்டாது இப்ப என்ன பண்ண? என்னாச்சு? இவன் தான் தேசி. யார் யாந்தாலு? அவர் தாங்க மயில் வாங்கணும். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல் உட்கார வச்சிருக்கியா? இல்ல சார், உங்களை பாக்கணும் சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் பேசிக்கிட்டே போறேன். என்ன ப்ரூஃப்? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். நீங்க வெளியே போங்க. நினைச்சிருவேன் இங்கே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எழுத்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊருக்காரங்களை வந்து காரணம் நான் பண்றேன். டேய், உன்னை நான் கொண்டு ஊர்க்காரங்க வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழுகும் தெரியுமா? இந்த சவால் விடுறது, செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்டை பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன், இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின் எல்லாம் பங்கு அடங்கிவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாரு அண்ணா. மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போல இது மட்டும் என்ன உடையாம இருக்கு? விசாரிச்சிட்டன, சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கியிருக்கான். வாங்கி கொடுத்தது திருச்செந்தூர் எம்எல்ஏ தங்கராசு. அந்த எம்எல்ஏக்கு அவனுக்கு என்ன உறவு? சும்மா ரெக்கமெண்டேஷன் தான். காட்டுறண்டா, என் கட்ட விரல கரிய பூசினவன் காக்கி செட்டையில கரிய பூசுறேன்.